இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்கள் பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில் வச்சிருக்கிற ஒரு கேள்வியை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். வாழ்க்கையில் பல சூழல்களை நாம் கடந்து போகிறோம். கடினமான ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போகிறோம்னு வச்சுப்போமே, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, ஓகே தான், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி நீங்கள் தோற்று போயிருந்தா நீங்கள் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் எதிர்பார்க்கறது தான். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், உலகத்திலேயே ரொம்ப எளிமையான விஷயத்தில் நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு வச்சுப்போம், அது எப்படி இருக்கும்? ஐயோ, இது எவ்வளோ எளிமையான விஷயம், இவ்வளோ ஈஸியான விஷயத்தில் நான் ஏன் தோற்று போனேன்? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது சில சமயங்களில் கடினமான விஷயங்களை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டு போயிடுறோம், ஆனால் ரொம்ப எளிமையான விஷயத்தில் தோற்று போயிடுறோம். இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஜான், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல, இவ்வளோ சுலபமான விஷயத்தில் நான் ஏன் தோற்று போனேன் அப்படின்னு சொல்கிற நபரா நீங்கள்? நீங்கள் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம். ரொம்ப கஷ்டமான பாடங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப பிரமாதமாக படித்து பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் ரொம்ப எளிமையான பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அல்லது மற்றவங்கள்லாம் ரொம்ப கடினமானதுன்னு நினைக்கிற சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருக்கலாம், ஆனால் ரொம்ப எளிமையான விஷயங்களை செய்ய முடியாமல் போகலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். நான் ஏன் தோத்து போனேன், என்னால் ஏன் இவ்வளோ சாதாரண விஷயத்தை செய்ய முடியலை, என்னோட பிரச்சனை தான் என்ன, இப்படியான கேள்விகளை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்களா? அதுதான் உங்களோட சூழல்னா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. இங்கே சில வேத பகுதிகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து கேளுங்க, நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 நாளாகமம் 13 பாருங்கள். இதை கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டியை நகர்த்த தாவீது முயற்சிக்கிறாரு. வரி வரியாக வசன வசனமாக நான் இப்படி படிக்க வரலை, அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், நேராகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற உடன்படிக்கை பெட்டியை நகர்த்த தாவீது முயற்சிக்கிறார். அதோட பழைய இடத்துக்கு கொண்டு போக விரும்பினார். அவர் எல்லா ஜனங்களையும் கூட்டி அவங்க கிட்ட சொல்றாரு, நாம நம்மோட கர்த்தரோட இருதயத்தை புறக்கணிச்சிட்டோம், அதனால அதை இப்ப திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு 1 நாளாகமம் 13:3 சொல்றாரு. அதனால அவர் இதை திட்டம் பண்ணி அவங்க உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் என்ன நடக்குது? 9 சொல்லுது, அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் அங்க இடருது. இந்த ஊசா என்கிற நபர் என்ன செய்கிறாரு? தன்னோட கையை நீட்டி உடன்படிக்கை பெட்டியை விழாமல் தடுக்க போகிறார். ஆனால் பாருங்க, அவர் அங்கேயே விழுந்து செத்து போகிறார். அவர் தன்னோட கையால் உடன்படிக்கை பெட்டியை தொட்டார். நமக்கு தோணலாம், ஐயோ அவர் ஏங்க சாகணும், கையால் உடன்படிக்கை பெட்டியை தொட்டார் அதுக்காகவா? அதை தொட எல்லாருக்கும் அனுமதி இல்லை. 12 பாருங்க, தாவீது தேவனுக்கு பயப்படுறாரு. இனியும் நான் எப்படி தேவனுடைய பெட்டியை என்னோட இடத்துக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லி அதை தாவீதின் நகரத்துக்கு அவர் கொண்டு போகலை. சரி, இதை இங்கேயே நிறுத்திக்குவோம். இதை நான் இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு நாம் பேசுகிற கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்கிறேன். அவங்க உடன்படிக்கை பெட்டியை நகர்த்த விரும்பினாங்க. அது ஒரு பெரிய சாதாரண விஷயந்தான், ஆனால் அவங்க அந்த எளிய விஷயத்தில் தோற்று போனாங்க. அவங்களால திட்டமிட்டபடி அதை கொண்டு போக முடியலை. இப்போ 14:8 வாங்க. பெலிஸ்தர் அவங்க எப்படி இஸ்ரவேலர்களை தொடர்ந்து அச்சுறுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த பெலிஸ்தர் தாவீதை சிறைபிடிக்க படையோடு வர்றாங்க. இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட, நான் பெலிஸ்தரை எதிர்த்து போகணுமா, அவங்கள என் கையில் கொடுப்பீரா அப்படின்னு கேட்குறாரு. நீ போ, அவங்கள உன்னோட கையில் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால தாவீது போகிறாரு. அவருக்கு வெற்றி கிடைக்குது. கர்த்தரே அந்த ஜெயத்தை கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. கொஞ்சம் பின்னாடி 13 பாருங்கள், திரும்பவும் பெலிஸ்தர் வந்து படையெடுக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தாவீது கர்த்தர்கிட்ட திரும்பவும் கேட்குறாரு. உடனடியாக நேருக்கு நேர் தாக்க வேணாம், அவங்கள சுற்றி போய் பின்னாடி இருந்து தாக்கு அப்படின்னு வித்தியாசமான ஒரு தந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாரு கர்த்தர். கர்த்தர் ஜெயத்தையும் கொடுக்குறாரு, அந்த ஜெயத்தை அடைவதற்கான வியூகத்தையும் கொடுத்தார். கடைசியாக எல்லாத்துலேயும் ஜெயம். 16 சொல்லுது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை அவங்க முறியடிக்கிறாங்க. தாவீதோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவினது. சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாமே தாவீதுக்கு பயந்தன.
ஒரு பெரும் இராணுவத்தை அவர் முறியடிக்கிறாரு. அதுக்கு பின்னாடியும் பார்க்குறோம், அவர் எதிராளிகளோட பெரும் படைகளை எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்கிறாரு. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை நகர்த்துற ஒரு சாதாரண விஷயத்தில் அவர் தோற்றுப்போனார். இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். உடன்படிக்கை பெட்டியை நகர்த்துறது அப்படின்றது வியூகம் அடிப்படையில் அல்லது வேறு எந்த வகையிலும் சரி எதிராளிகளோட படையை எதிர்த்து ஜெயிக்கிறதை விட ரொம்ப எளிமையானது தான். ஆனால் அவங்க ஏன் தோற்று போனாங்க? அவங்களுக்கு ஏன் ஜெயம் கிடைக்கல? இன்னைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்படியான ஒரு நிலையில் இருக்கலாம். ஜான், என்னால் பெரிய விஷயங்களில் எல்லாம் ஜெயம் எடுக்க முடியுது, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை, சாதாரண விஷயங்களில் நான் ஏன் தோற்று போகிறேன்னு. இப்படி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என்னை பற்றின ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். என்னால் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கானவங்க முன்னாடி கூட பேச முடியும். எந்த பயமும் இல்லாமல் பேசியிருக்கிறேன். என்னோடய பாட்காஸ்ட், என்னோடய யூடியூப் வீடியோஸ், டிவியில், ரேடியோவில், இப்படி எல்லா இடங்கள்லையும் என்னோடய குரல் ஆண்டவருடைய கிருபையினால் உலகம் முழுக்க ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னால் உறுதியாக செய்ய முடியுது. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டமான விஷயம் எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம், கிஃப்ட். அதே நேரம் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஒரு பெரும் கூட்டத்தில் என்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசிட முடியும். அவ்வளோ எளிதாக ஒருத்தர்கிட்ட தனியாக நேருக்கு நேர் என்னால் பேசிட முடியாது. ஒருத்தர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப எளிமையான விஷயம். ஏபிசி மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் சில இருக்குது. ஆனால் எனக்கு நடுக்கமே வந்துடும். நான் ரொம்ப பயப்படுவேன், உறைஞ்சி போயிடுவேன், வார்த்தைகள் வராமல் திக்கி தடுமாறுவேன். சிலர் நினைப்பாங்க, இவன் வேணும்னே ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படின்னு. பெரிய கூட்டத்திலெல்லாம் அழகாக பேசுகிறான், ஆனால் நேராக பேசுனா ஒழுங்காக பேச மாட்டானேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் தயக்கம் விட்டு பேசணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா நான் பயந்தவன், எனக்கு நடுங்கும், திக்கி திக்கி பேசுவேன், வார்த்தைகள் வராமல் தடுமாறுவேன். மேடையில் பேசுகிறவன் இப்படி சொல்கிறானேன்னு இது வித்தியாசமாக தெரியலாம், ஆனால் அதுதான் நான். சரி, இப்போ நாம் இந்த அழகான முக்கியமான சத்தியத்துக்கு திரும்புவோம். தாவீது ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தில் ஜெயம் கொள்கிறாரு, ஆனால் எளிமையான ஒரு விஷயத்தில் தோற்று போனார். இதை பற்றி ரொம்ப நேரம் சிந்தனை பண்ணினேன். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதே படகில், அதாவது இதே சூழலில் இருக்கலாம். ஆமாம், அதனால் ஆண்டவரோட வார்த்தையில் இருந்து அதே பதிலை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தாவீது அங்கே சொல்கிறாரு, ஒன்று நாளாகமும் 15:13 பாருங்கள், முதலில் லேவியராகி நீங்கள் சுமக்காதபடினால் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பினார்னு சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான். அவர் என்ன சொல்கிறாரு, இதை எப்படி நகர்த்துறதுன்னு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க தவறிட்டோம். ஆமாம், பாருங்கள், இருந்து அவர் பெலிஸ்தரை எதிர்த்து போகிறப்ப வசனம் 10 நான் அவங்களுக்கு எதிராக போகலாமான்னு கேட்குறாரு. பெலிஸ்தர் தாக்கும்போது கூட மீண்டும் 14 வசனத்தில் தாவீது திரும்பவும் கேட்குறாரு, என்ன செய்யுது ஆண்டவரே? இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை எப்படி சரியாக நகர்த்துறதுன்னு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க தவறிட்டோம். இதில் நான் கவனித்தது என்னென்னா, பல சமயங்களில் நம்ம கஷ்டமான விஷயங்கள் வர்றப்ப அதை நம்மால் கையாள முடியாதுன்னு நமக்கு தெரிகிறப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஐடியாக்கள் வியூகங்கள் தாங்கன்னு நாம் ஜெபம் பண்ணுறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவர் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறோம், ஆண்டவர் வழிநடத்தணும்னு ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரோட மனுஷங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்குறோம், இதெல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் எளிமையான விஷயங்கள்னு வர்றப்ப இதை என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும், இதை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம யாரோட ஆலோசனையும் கேட்குறதில்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. அதனால தான் நீதிமொழிகள் 3:6 சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவர் உன்னை வழிநடத்துவார், சிறக்க பண்ணுவார் அப்படின்னு. உங்களோட எல்லா வழிகளையும் ஆண்டவரை நினைச்சுக்கோங்க. கஷ்டமான விஷயங்களில் உங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டணும் அப்படின்ற சூழலில், ஆண்டவர் தெளிவு தரணும் அப்படின்ற விஷயத்தில், வெற்றியால் ஆண்டவர் உங்களோட முயற்சிகளை அலங்கரிக்கணும் அப்படின்னு விரும்புகிற சூழல்களில் மட்டுமில்லை, கஷ்டமான விஷயங்களில் மட்டும் ஆண்டவரை நினைச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அங்கே வசனம் சொல்லலை. அப்படி இல்லவே இல்லை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளு வேதம் சொல்லுது. உங்களோட ஆவிக்குள்ளாக நீங்கள் இருத்தி வச்சுக்க வேண்டிய ஒரு வாக்கியம் இன்றைக்கி நான் சொல்கிறதா இருந்தால் அது இதுதான். எளிமையான விஷயங்கள்லையும் எனக்கு தெளிவு தாங்க, நான் எடுக்க வேண்டிய எளிமையான முடிவுலையும் நீங்கள் என்னை வழிநடத்துங்க. இதுதான் நான் கற்றுக்கிட்டது. சின்ன விஷயங்களில் கூட, ஆண்டவரே நான் இந்த பக்கம் நடக்கணுமா, அந்த பக்கம் ரோட்டில் நடக்கணுமா, நான் இந்த பாதையில் தான் போகணுமா, இதைத்தான் நான் செய்யணுமா, இங்கே தான் என்னை நீங்கள் போக சொல்கிறீங்களா, இப்படி நான் வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு கேட்குறதுக்கு கற்றுக்கிட்டேன். உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நீங்கள் நினச்சிக்கிறப்ப உங்களோட முயற்சிகளை வெற்றிவாக சூட செய்வார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம பல நேரங்களில் தோற்று போகிறதுக்கான காரணம் இதுதான், நமக்கு நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை. இது சாதாரண விஷயம், நானே செஞ்சிடுவேன், இதெல்லாம் எனக்கு என்னால் முடியும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் எளிய சூழல்களில் கூட நீங்கள் ஆண்டவரை நினச்சிக்கொண்டா ஆண்டவர் எப்படி விஷயங்களை அழகாக கொண்டு வர்றாருன்றதை நீங்கள் பார்க்கலாம்.
நான் இதை பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் இந்த ரோடு வழியாக போகட்டுமா அப்படி போகட்டுமான்னு. ஆண்டவர் வித்தியாசமான திசையில் என்னை வழிநடத்துவார், நான் அப்படி போவேன். அப்படி போகிறப்ப யாரோ ஒருத்தருக்கு நான் ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு ஆண்டவர் என்ன நடத்திட்டு போவார். நீங்கள் ரொம்ப சாதாரண விஷயங்களில் கூட அவர்கிட்ட கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டால் இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும். சில சமயங்களில் இப்படியான எளிய விஷயங்களில் அவர் என்ன நடத்தட்டும்னு நான் அனுமதிச்சிட்டா மிக பெரும் அற்புதங்களே நடந்துடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு மாணவனுக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு எங்களோட யூனிவர்சிட்டியில் கிடச்சிது. எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆண்டவரால் நடத்தப்பட்டதுனால தான் இது எனக்கு கிடச்சிது. ஒவ்வொரு அடியிலையும் அவரே என்ன நடத்தட்டும்னு ஒப்பு கொடுத்ததுனால தான் இது நடந்தது. அதாவது சரியான நேரத்தில் சரியான நபரை சந்திக்கிறேன், திடீர்னு அந்த சந்திப்பு நடக்குது. அதாவது நான் எந்த முன் திட்டத்தோடையும் அந்த நபரை சந்திக்கணும்னு போகலை, ஆனால் அந்த ஒரு சந்திப்பு தான் எல்லாத்தையும் மாற்றினது. அங்கே உள்ள புரோட்டோகால் வழக்கம் எனக்காக மாற்றப்படுவதை பார்க்கறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 10,000 மாணவர்களில் முதல் முறையாக பிரசங்கம் செஞ்ச அந்த மாணவன் நான் தான். அதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு இதெல்லாம் ஒன்றிணைச்சு பார்த்தா, இது எல்லாத்தோட துவக்க புள்ளி என்னன்னா, எளிமையான விஷயங்கள்லையும் கூட நான் ஆண்டவரோட வழிநடத்தல கேட்டு நடந்தது தான். எளிமையான விஷயங்கள்னு சொல்றப்ப, என்னால் இதை செய்ய முடியும், நானே இதை பார்த்துப்பேன்னு நீங்க சொல்லாதீங்க, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இயேசு சொன்னாரு. அதனால எல்லா விஷயங்கள்லையும் ஆண்டவரை அணுகி அவரோட வழிநடத்தல் படி நடக்கிற அனுபவம் பெறுங்க. உங்களோட முயற்சிகளை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.